ஏய், ஸ்ட்ரெயிட்டாக கோயிலேருந்து வரேன். என்ன தான் நம்ம நாள்கிழமை பார்த்து கோயிலுக்கு போனாலும், அஞ்சு பேரில் தொழுகு செஞ்சாலும், சண்டே சண்டே சர்ச்சுக்கு போனாலும், பெற்றவங்களை பார்த்துக்கலன்னா படித்தவங்க கூட நம்மளை பார்த்துக்கவே மாட்டான். இப்போல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்கதே கூட்டு குடும்பம்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படி கிடையாது, நம்மளோட ஒய்ஃபோட அப்பா அம்மா ஹஸ்பண்டோட அப்பா அம்மா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சட்டம் ரீசெண்டாக போட்டிருக்காங்க, மருமகனும் மருமகளும் பார்த்துக்கணும், இல்லை சட்டம் பாயணும். அவங்க சொல்லி தான் நம்ம கேட்கணுமா? நம்மளுக்காக கொஞ்சம் மனசாட்சி கிடையாதா? சின்னதுலேருந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, ரெண்டு பேர் தான் சொல்கிறேன். அது ஒய்ஃபோட அப்பா அம்மா இருக்கட்டும், ஹஸ்பண்டோட அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. கொண்டு போய் முதியோர் இல்லத்துலையும் ஆதரவற்றவர்களையும் விட்டு அவங்கள அனாதையாக்கிடாதீங்க. இருக்கும்போது வச்சு பார்த்துக்கோங்க. செத்த பிறகு ஃபோட்டோவுக்கு வந்து பாயசம் படையெல்லாம் வச்சு கும்புறது வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. தலாஜித் சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்த்துக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு மேலே இருக்க நம்மளை பார்த்துப்பான். சரிங்களா? பெற்றவங்கள முதல்ல கவனிப்போம். தேங்க்யூ.